வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி ரமணன். அமரர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய நீல்விழி, அத்தியாயம் 8. மாறன்காரி அந்த தனியறையில் தன் மீது பெரிதும் எரிந்து விழுந்தார் என்றால் அதற்கு காரணம் அவருக்கு தன் மீதுள்ள இணையில்லாத அன்பே என்பதை புரிந்து கொண்டான் ஜடிலன். தன்னை நேராக அவர் இதுவரை சந்தித்ததில்லை என்றாலும் அவருடைய கூர்மையான புத்தியின் காரணமாக தான் யார் என்பதை அவர் எடை போட்டு விட்டார் என்பதை உணர்ந்து கொண்டான் பாண்டி நாட்டு வீரன். பாண்டி நாட்டிலுள்ள கரவந்தபுரத்தின் அதிபதியும் அர்த்த சாஸ்திரங்களில் ஈடு இணையற்றவர் என பிரசித்தி பெற்றவருமான மாறன்காரியின் சேவையை தமிழகத்திலுள்ள பல மன்னர்களும் விரும்பினாலும், ஏற்கனவே அவர் பாண்டிய நாட்டு அமைச்சராய் இருந்தும் ஏதோ ஒரு காரணத்தால் தற்சமயம் அந்த பாகியம் சோழ மன்னனுக்கே கிடைத்தது என்பதையும், அதனால் மன்னர்கள் சீற்றம் சோழன் மீது திரும்பியதென்பதையும் அறிந்திருந்த ஜடிலன் அவர் மீது பயமும் பக்தியும் நிறைந்த கண்களை திருப்பினான். நீ யார் என்பது உன் முகத்திலேயே எழுதி ஒட்டியிருக்கிறதே என்று அவர் அறிவித்த போது அவன் பெரிதாக நகைத்தான். என்றாலும் அந்த நகைப்பிலும் ஒரு பணிவும் இருக்கத்தான் செய்தது. அவன் அலட்சிய நகைப்பை வெறுப்புடன் ஓரளவு அன்புடனும் நோக்கிய தர்மாதிகாரி, ஜடில பராந்தகா, யாரும் அறியாதவனும் திறமை மிக்கவனுமான ஒருவனை அனுப்பும்படியே உனக்கு நான் ஓலை எழுதி அனுப்பினேன். ஆபத்தின் இடையே அகப்பட்டு கொண்டிருக்கும் சோழ அரசியை காக்க நம்பிக்கையான ஒரு மெய்க்காவலன் தேவை என்றுதான் எழுதியிருந்தேன். ஆனால் பதிலுக்கு நீயே வந்து நிற்கிறாயே, அதுவும் இந்த பெண்ணாகடத்துக்கே வந்து விட்டாயே. ஜடில பராந்தகன் ஒருமுறை அந்த பெரிய அறையில் சாளரத்தண்டை சென்று எட்டி பார்த்து விட்டு திரும்பினான். பிறகு மாறன்காரியை பார்த்து, அமைச்சர் குல பெருமானே, நீங்கள் வீரனை அனுப்ப சொன்னது தஞ்சை மாநகருக்கு, ஆனால் நீங்களும் அரசகுமாரியும் முறைவது இந்த பெண்ணாகடத்தில். ஓலையுடன் நேராக நான் அங்கு சென்றிருந்தால், சென்று உங்களை பற்றி விசாரித்திருந்தால் என் நிலைமை என்னவாகி இருக்கும்? நீல்விழிக்கு எழுதப்பட்ட அந்த ஓலையை யாரிடம் கொடுத்திருக்க முடியும் நான்? மாறன்காரியின் கண்கள் பளிச்சிட்டன. ஜடில பராந்தகா, மாறன்காரி ஒரு அலுவலில் நுழைந்தான், அதை அறையும் குறையுமாக செய்தான் என்ற பெயர் இதுவரை கிடையாது. உதாரணமாக இந்த பெண்ணாகடத்தை பார். வெறும் சிற்றூராயிருந்தது. சமீபத்தில், வெகு சமீபத்தில் 4 வருடங்களில் தான் இது பெரும் கோட்டையாக இருக்கிறது. சுற்றிலும் பலமான சுவர்கள், சுவர்களுக்கு மேல் விற்கூடங்கள், வேர்கூடங்கள், அதற்குள் இந்த சிறு அரண்மனை. இதுவும் ஒரு கோட்டைதான். இந்த உட்கோட்டையிலும் பல அனுகூலங்கள் உண்டு என்று சொல்லிக்கொண்டே போனார். மாறன்காரியின் கண்கள் பளபளவென ஜொலித்தன பெருமையின் காரணமாக. ஆம் தர்மாதிகாரி, இந்த கோட்டையும் உட்கோட்டையும் பலமுள்ள அரண்கள் தான். இவற்றை வெற்றி கொள்ளவோ வீழ்த்தவோ முடியாது. வெளிக்கோட்டை சுவர் அடர்த்தியான மரங்களின் காரணமாக வெளியே தெரிவதில்லை. மதில் சுவருக்கு சற்று முன்னுள்ள மரங்கள் அடர்த்தியாக இருப்பதால் ஆயுத வண்டிகள் கூட இந்த கோட்டையை அணுக முடியாது. இந்த உட்கோட்டையின் 3 பக்கங்களை அணைத்து ஓடுகிறாள் அன்னை காவிரி. வெள்ளம் திரண்டு வரும் காலத்தில் 3 பக்கங்களிலும் இதை அணுக முடியாது. வேநீர் காலத்திலோ ஆற்று மணலில் வண்டிகள் வந்தால் புதைப்பட்டுவிடும். புறவிப்படையோ காலற்படையோ வந்தால் உட்கோட்டையின் பின்புற சுவர்களில் உள்ள ஆயுத கூடங்கள் அவற்றை அழித்துவிடும். மிகுந்த முன் யோசனையுடன் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது இந்த பெண்ணாகடம். இவ்வாறு கூறினான் ஜடிலன். மாறன்காரி மிகுந்த பெருமையுடன் ஜடிலனை நோக்கினார். ஜடிலா, நீ பெரும் படைகளை தலைமை நடத்த பிறந்தவன். இங்கு வந்து இந்த கோட்டையை பார்த்தவுடனேயே இதன் பலத்தை நீ புரிந்து கொண்டு விட்டாய். சோழ நாட்டுக்கு நீ எதிரியா இல்லாமல் நந்திவர்மன் எதிரியாயிருப்பது சோழ நாடு செய்த பாக்கியம். இல்லாவிட்டால் பார்த்தவுடனேயே இந்த கோட்டையை எடை போடும் உனக்கு இதை அழிப்பதற்கும் வழி தெரிந்திருக்குமே. சோழர்குல அமைச்சரே, அழிப்பதற்கு உலகில் பல வழிகள் இருக்கின்றன. நிர்மாணிக்கும் சக்திகள் தான் இங்கு குறைவு. கட்டிடத்தை அழிக்கலாம், உயிரை அழிக்கலாம், எதையும் அழிக்கலாம். ஆனால் அழிவு வேலைக்கு அரை நாழிகை என்றால், கட்டும் வேலைக்கு காலம் அதை விட 1000 1000 மடங்கு அதிகம் தேவையாயிருக்கிறது. மாறன்காரி சிறிது நேரம் சிந்தித்தார். நீ வேதாந்தி என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஜடில பராந்தகன் சில வினாடிகள் மௌனம் சாதித்தான். பிறகு மீண்டும் ஒரு முறை சாளரத்தை நோக்கி சென்று பார்த்து விட்டு நடு அறைக்கு திரும்பினான். சத்தியத்துக்கு இன்னொரு பெயர் வேதாந்தம். எது சத்தியம், எது அசத்தியம்? நிலைப்பது சத்தியம், நிலையில்லாதது அசத்தியம். அதற்கு நீயே உதாரணம். உன்னை சாதாரண வீரன் என்று சொல்லிக்கொள்ள முயன்றாய், ஆனால் உண்மை சொரூபம் கண்டுபிடிக்கப்பட்டது. நீ யார் என்பது எனக்கு வட்ட வெளிச்சம். என்னை விடுங்கள் தர்மாதிகாரி, எத்தனையோ ஜீவராசிகளில் நானும் ஒருவன். தங்களை நிரந்தரமாக நினைக்கும் பேரரசர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களும் அனித்தியம், அவர்களது சாம்ராஜ்யங்களும் அனித்தியம்.
இதை கேட்ட தர்மாதிகாரி அசந்து போனார். ஜடிலனுக்கு பைத்தியம் ஏதும் பிடிக்கவில்லை என்பதை திட்டமாக அறிய அவனது முகத்தை கூர்ந்து நோக்கினார். அவர் நோக்கியதன் அர்த்தத்தை புரிந்து கொண்ட ஜடிலன் மீண்டும் தொடர்ந்து கூறினான், அமைச்சர் பெருமானே, எனக்கு பைத்தியமெல்லாம் இல்லை. சத்தியத்தை கூறுபவர்களை இந்த உலகம் பைத்தியம் என்றுதான் நினைக்கிறது. அதனால் தான் எனது சொற்களில் உங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. பல்லவ மல்லரான நந்திவர்மன் பேரரசை ஸ்தாபித்து விட்டதாக நினைக்கின்றான். அவன் படைபலத்தையும் ராஜ்ய விஸ்தரிப்பையும் கண்டு தமிழகத்தின் சில குறுநில மன்னர்கள் அவனுடன் இணைந்து கொள்கிறார்கள். சிலர் எதிர்க்க முயல்கிறார்கள். ஆதி நாள் முதல் மனித சரித்திரத்தில் இதே கதைதான் தொடர்கிறது. ஆனால் ஒரு கதை நிச்சயமாக உள்ளது. புராண ஏடுகளையோ வரலாற்று ஏடுகளையோ புரட்டினால் சாம்ராஜ்யங்கள் அழிந்ததுதான் ஸ்திரம். அப்படி நந்திவர்மன் பேரரசும் அழியும் தருவாயில் இருக்கிறது. ஆகையால் தான் உங்களது ஓலை எனக்கு வந்தது. நானே வந்தேன். இதை சொன்ன ஜடிலன் கண்களில் ஏதோ விவரிக்க இயலாத ஒரு வேதாந்த ஒளி படர்ந்ததை கவனித்தார் தர்மாதிகாரி. அதை கண்டதால் சிறிது கோபமும் துளிர்த்தது அவரது சித்தத்தில். ஏன், உன் ஒற்றை கரத்தால் பல்லவ சாம்ராஜ்யத்தையே அழித்து விடலாம் என்று நினைப்பினால் வந்தாயோ? ஜடிலன் பதில் மிக அமைதியாக வந்தது. நந்திவர்மன் சாம்ராஜ்யத்தை நான் அழிக்க தேவையில்லை. அதுவாகவே அழிய துவங்கிவிட்டது. எப்படி தெரிகிறது அது உனக்கு? ஆம், வடக்கே சாளுக்கியம் வரையிலும் மேற்கே கொங்கு நாடு சேர நாடு வரையிலும் முறிந்துவிட்டது நந்திவர்மன் பேரரசு. ஆம், இத்தனை பெரிய சாம்ராஜ்யத்தை நிர்வகிக்க ஒன்று பெரும் படை நிரந்தரமாக வேண்டும், அல்லது வெற்றி கொள்ளப்பட்ட அரசர்கள் சிற்றரசர்களாக வாழ பிரியப்பட வேண்டும். இரண்டுமே சாத்தியமல்ல என்கிறாயா? வரலாறு அந்த படிப்பினையை தருகிறது. தவிர சோழ மன்னன் போக்கும் தாங்கள் எனக்கு அனுப்பிய ஓலையும் அதைத்தான் குறிப்பிடுகின்றன. பல்லவர் வெற்றி சோழ மன்னனுக்கு பிடிக்காததால் மெல்ல எதிர்க்க பார்க்கிறார் பல்லவ மல்லனை. அதற்கு பூர்வாங்கமாக பல்லவ மன்னனிடமிருந்து நீள்விழியை பாதுகாக்க பார்க்கிறார். நந்திவர்மன் பேரரசுக்கு விரிசல் முதலில் இங்குதான் காணப்படுகிறது, இந்த கோட்டையில் காணப்படுகிறது. அந்த விரிசலை விரிவுபடுத்த முயலும் கை தங்களுடையது. திட்டமாக சொன்ன பராந்தகன் தர்மாதிகாரியை ஏறெடுத்து நோக்கினான். தர்மாதிகாரியின் சங்கடம் பெரிதாயிற்று. பதிலேதும் சொல்லாமல் குழம்பிய சிந்தையுடன் அந்த அறையில் நாலந்து முறை அங்குமிங்கும் அலைந்தார். பிறகு ஜடிலனுக்கு வெகு அருகில் வந்து, ஜடிலா, நீ வேதாந்தம் பேசுகிறாயா இல்லை அரசியல் பேசுகிறாயா? இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அரசியல் உலகத்தை பற்றியது, வேதாந்தம் உயிரை பற்றியது, ஆத்மாவை பற்றியது. இதை கேட்ட ஜடிலன் உற்சாகம் அதிகப்பட்டான். அமைச்சரே, நன்று, நீங்களும் வேதாந்தத்துக்கு வந்து விட்டீர்கள் என்று குதூகலத்துடன் தனது பேச்சை துவங்கினான். ஆனால் உயிர்களும் ஆத்மாக்களும் இந்த உலகத்தில் தானே நடமாடுகின்றன. ஆனால் அவை உலகத்துடன் ஒட்டாதவையே. ஒட்டாதிருந்தால் அரசியல் இல்லை, பூசல்கள் இல்லை, தவறுகள் இல்லை. தர்மாதிகாரி, நீங்கள் கூறுவது மிக மிக தவறு. ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்தை எத்தனை அளவுக்கு அனுபவிக்க முடியுமோ அத்தனை அனுபவிக்க முயலுகிறது. எத்தனை வசதிகளை அதிகமாக பெற முடியுமோ அத்தனை வசதிகளை பெற பிரியப்படுகிறது. இந்த ஆசையிலிருந்து முளைக்கும் முயற்சியிலிருந்து தான் பூசல்கள் போர்கள் அனைத்தும் ஏற்படுகின்றன. அந்த ஆசையால் தான் சோழ மன்னனும் நந்திவர்மனை எதிர்க்க பார்க்கிறான். அந்த ஆசையால் தான் நீங்கள் கூட எனக்கு ஓலை அனுப்பினீர்கள். தர்மாதிகாரிக்கு எதுவும் சொல்ல திறனில்லாததால் குரலில் கோபத்தை காட்டினார். சரி, நீ எந்த ஆசையால் இங்கு புறப்பட்டு வந்தாய்? எந்த ஆசையால் எனக்கு பதில் கடிதம் எழுதுவதை விட்டுவிட்டு நீள்வழியின் பெயருக்கு எழுதினாய்? எந்த ஆசையை முன்னிட்டு இன்று சோழர்களின் பரம்பரை வாழை நீ பெற்றுக் கொண்டாய்? எந்த ஆசையால் பரம வைஷ்ணவனான நீ இன்று சிவலிங்கத்தின் முன்பு வணங்கினாய்? அது எனக்கே புரியவில்லை. ஆனால் எனக்கு புரிகிறது. உங்களுக்கு புரிகிறதா? என்ன புரிகிறது? விஷமத்துடன் கேட்டான் ஜடிலன். நீள்வழியின் அழகை பற்றி தரணி எங்கும் புலவர்கள் பாடுகிறார்கள். அதை கேட்ட நீ அவளை பார்க்கும் ஆசையால் வந்திருக்கிறாய். தவிர உன் நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் சதா விரோதம் உண்டு. ஆகையால் இதை உன் நாட்டின் வசப்படுத்தவும் ஆசை ஏற்பட்டிருக்க வேண்டும் உனக்கு. அதற்காகவும் வேவு பார்க்க வந்திருக்கிறாய் நீ. பெண்ணாசை நாடாசை இரண்டாசைகளும் உந்த வந்திருக்கிறாய் இங்கு. முதல் ஆசைக்கு ஏற்கனவே வித்திட்டு விட்டாய். அரசகுமாரியை தனிப்பட சந்தித்தும் விட்டாய். இரண்டாவது ஆசையும் இருக்கிறதா என்று பார்க்கத்தான் சாம்ராஜ்ய வரலாறு உள்ள சோழர்களின் வாளை உன்னிடம் அளித்தேன். அதையும் நீ நிரூபித்து விட்டாய். வாளை மிகுந்த மகிழ்ச்சியுடன் பெற்று கொண்டாயப்பா. குற்றம் சாட்டினார் தர்மாதிகாரி. தவறு தர்மாதிகாரி, வாளை நான் பெற்றது நாட்டாசை அல்ல, ஒரு பெண்ணுக்கு நான் செலுத்த வேண்டிய கடமைக்காக. தவிர
விருந்து வரும் நந்திவர்மன் பேரரசு பாண்டிய நாட்டு விளிம்பையும் தொட்டிருக்கிறது. அதனில் இருந்து பாண்டிய நாட்டை காப்பது என் கடமையா இருக்கிறது. நீள்விளையை காக்கும் பொறுப்பையும் நீயே ஏற்றுக்கொண்டு விட்டாய் என்று தெரிகிறதே எனக்கு. தர்மாதிகாரி விஷமமாக பேசினார். ஆமாம். அப்படியானால் வாழ்மேல் சத்தியம் செய்தது வெறும் சம்பிரதாயம்தானா? உள்ளமும் சம்பிரதாயமும் ஒத்துக்கொள்ளும் போது சம்பிரதாயத்தை கடைபிடிப்பதில் தவறில்லையே. உன் நிலையில் இருப்பவன் சாதாரண வீரன் என்று சொல்லிக்கொண்டு வேறு நாட்டில் நுழைவதும் சம்பிரதாயம் நாம் போலிருக்கிறது. இல்லை, அங்கு சம்பிரதாயங்கள் உடைபடுகின்றன. ஓ, சில சமயங்களில் சம்பிரதாயங்களை மேற்கொள்வாய், சில சமயங்களில் உடைப்பாய், அப்படித்தானே? ஆம். இதுதான் உமது சத்தியத்தின் வழி போல் இருக்கிறது. ஜடிலன் மெல்ல நகைத்தான். சில சமயங்களில் சத்தியத்தை மீறுவதும் அவசியம். அப்படியா? ஜடிலன் எதை பற்றியும் லட்சியம் செய்யாமல், தர்மாதிகாரி, சிறையில் இருந்த சீதையை அரக்கியர்கள் கேட்டார்கள், அந்த வானரன் யார் என்று. அனுமனை சுட்டிக்காட்டி, எனக்கு தெரியாது என்று சீதை பொய் சொன்னாள். ஏன்? உயிர் சேதத்தை தவிர்க்க. நல்லவர்களை காக்க அசத்தியம் அனுமதிக்கப்படுகிறது சாஸ்திரங்களில். மாறன்காரிக்கு எரிச்சல் அதிகமாயிற்று. எப்படியும் ஜடில பராந்தகனை தன் வழிக்கு இழுக்க முடியாது என்பதையும், அவன் மனதில் ஏதோ ஒரு ஆழ்ந்த திட்டம் உருவாகி இருப்பதையும் புரிந்து கொண்டார். ஆகவே உன் வேதாந்தம் சமயத்துக்கு தக்கபடி மாறுகிறது. அது கடக்கட்டும். நீ எப்பொழுது இங்கிருந்து புறப்பட உத்தேசம் அதை சொல். சில நாட்கள் ஆகும். எதற்கு சில நாட்கள்? நான் இன்னும் இந்த ஊரை நிதானமாக பார்க்க வேண்டும் ஐயா. நீ யார் என்று இங்கிருப்பவர்கள் புரிந்து கொண்டால் என்ன அபாயம் என்று தெரியுமா? சிறையில் தள்ளுவார்கள், பிறகு சோழ மன்னரிடம் அனுப்புவார்கள், அதுதானே? சோழ மன்னன் என்ன செய்வான் தெரியுமா? நீங்கள் செய்யாததை அவர் செய்வார். நான் செய்யாததா? ஆம். வாவியில் குளித்ததற்கு நீங்கள் என்னை கொன்றிருக்க வேண்டும், ஆனால் செய்யவில்லை. அந்த பணியை சோழ மன்னர் செய்வார். இது தெரிந்துமா இங்கு தங்க பார்க்கிறாய்? ஆம். என்ன காரணம்? அதுதானே சொன்னேனே, ஊரை பார்க்க என்று. ஊரை பார்க்கவா அல்லது அரசகுமாரியை பார்க்கவா என்று கேட்க எண்ணினார் தர்மாதிகாரி. இருப்பினும் அதை அவர் கேட்கவில்லை. ஜடிலா, என்னை தவிர யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொண்டால் உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. அது புரிகிறதா உனக்கு? அவர் சொல்வதை ஜடிலன் கேட்கவே இல்லை. சில நாட்கள் அந்த கோட்டையில் தங்கவே தீர்மானித்து விட்டான். தர்மாதிகாரி அவனை கட்டாயப்படுத்த முடியாததால் அறைக்கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றார். அன்று பகல் முழுவதும் நிம்மதியாக அந்த அறையிலேயே கழித்த ஜடிலன் இரவு நெருங்க முற்பட்டதும் அரண்மனையை சுற்றி பார்க்க புறப்பட்டான். அரண்மனைக்கு பின்புறத்தில் வந்து அந்த பின்புற மதிலையும் மதிலுக்கு அப்பால் மதிலின் துவாரங்கள் வழியாக வெள்ளை வெளியேறென்று தெரிந்த ஆற்று மணலையும் பார்த்தான். பிறகு அதன் பக்கத்திலேயே ஓடிய ஒரு சிறு பாதை வழியாக நடந்து சென்றான். பாதை மிக குறுகலாக இருந்தது. இருபுறமும் புஷ்ப செடிகள் மிக அடர்த்தியாக இருந்தன. அந்த அடர்த்தியால் குறுகளாக இருந்த பாதையில் நடந்து சென்ற ஜடிலன் தலைக்கு மேலே தொங்கிய பல புஷ்ப செடிகளும் இருபுறம் இருந்த பல புஷ்ப செடிகளும் மேலே தொத்தியிருந்த புஷ்ப செடிகளும் அவனை தடவி கொடுத்தன. சிறிது தூரம் ரம்யமான அந்த பாதையில் சென்றதும் ஜடிலன் சட்டென்று நின்றான். அவன் இருந்த இடத்திலிருந்து 4-5 அடி தூரத்தில் நீள்விழி நின்று கொண்டிருந்தாள். அவளது அழகிய குழல்களில் அந்த முட்கொடி ஒன்று மாட்டிக்கொண்டிருந்தது. அதை எடுக்க அவள் முயன்று கொண்டிருந்தாள். அவளை கண்டதும் நின்ற இடத்தில் நிலைத்து நின்றான் ஜடிலன் பல வினாடிகள். பிறகு அடிமேல் அடி வைத்து மெல்ல அவளை அணுகி, நான் உதவட்டுமா அரசகுமாரி என்று கூறி அவள் பதில்களை பார்க்காமல் அவள் குழல்களை தொட்டு கொடியிலிருந்து அவள் குழல்களை மெல்ல மெல்ல பிரிக்கலானான்.